இருபத்தெட்டு வயசாகியும் நம்ம பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் கூடி வரலைங்கிற கவலையே பொருளாதார பிரச்சனை தான் நம்ம பெண் கல்யாணத்தை தாமதப்படுத்துறது என்று தெளிவாக சொல்ல சொன்னேனே பெரியவா ஆசீர்வாதம் பண்ணினா போதும் நம்ம பெண் கல்யாணம் சீக்கிரம் நடந்துவிடும் மனைவிக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவர் அமைதி காத்தார் அவருக்கு சம்பளம் குறைவு அன்றாட செலவுக்கே கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இதில் கல்யாணத்திற்கு பணம் சேர்ப்பது எப்படி மாப்பிள்ளை வீட்டார் கேட்கின்ற வரதட்சணையை பார்த்தால் மனம் மலைக்கின்றது வரதட்சணை வாங்கக்கூடாது என்று பெரியவர் ஓயாமல் சொன்னாலும் யார் கேட்கிறார்கள் ஓவியர் பெருமூச்சுடன் நான் தரிசனம் பண்ண வரிசையிலே நின்றேன் எக்கச்சக்க கூட்டம் அவர் அருகே நான் வந்தப்போ என்னால எதுவும் பேச முடியவில்லை அவர் திருமுகத்தையே பார்த்தபடி மனசிலே நம் பிரச்சனையை நினைத்து பிரார்த்தனை பண்ணினேன் வாய் திறந்து சொல்லத்தான் நினைத்தேன் அதுக்குள்ள பின்னாலிருந்து நகர சொல்லி நெருக்கினர் குங்கும பிரசாதத்தை வாங்கி கொண்டு வந்துவிட்டேன் இப்படி ஆயிடுத்தேன்னு மனசு கலங்குகின்றது மனைவி தன்னை கோபித்துக் கொள்ளப் போகிறாள் என்று அவர் நினைத்தார் ஆனால் மனைவியின் எண்ணம் வேறு மாறி இருந்தது எதுக்கு வாய்விட்டு விட்டு சொல்லணும் மனசிலே நினைச்சின்றாலே போதும் பகவான் அவர் பகவான் நம்ம கிட்ட பேசுறாரோ ஆனால் நம்ம மனசுலே வேண்டின்றா நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றுறார் இல்லையா அது மாதிரிதான் சீக்கிரமே நல்லது நடக்கும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே யாரோ கதவை தட்டினார்கள் ஓவியரின் மனைவி கதவை திறந்தார் கணவனும் மனைவியுமாக இருவர் வீட்டினுள் நுழைந்தார்கள் வந்தவர்கள் நாங்கள் இதே வீதியிலே குடிவந்து ஆறு மாதம் ஆச்சு எங்க பையன் தினமும் உங்கள் பெண் போறப்போ வர்றப்போ பார்த்துருக்கான் அவளோட அடக்கம் அவனை கவர்ந்திருக்கு நீங்க சம்மதிச்சா உங்க பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறான் அவன் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு உறுதியா இருக்கான் கல்யாணத்தை எங்க செலவிலேயே நடத்துவோம் அவன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது நிறைய சம்பாதிக்கிறான் தான் நினைத்த மாதிரி பெண் தனக்கு மனைவியா அமைஞ்சா அவன் நம்புற ஒரே தெய்வமான பெரியவர்கிட்ட தம்பதி சமேதரா ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் என்று மட்டும் சொல்கிறான் அவர் பேசிக்கொண்டே போனார் ஓவியரின் மனைவி அளவற்ற மகிழ்ச்சியோடு தன் கணவரை பார்த்தார் அவர் விழிகளில் கண்ணீர் ஜெய கொண்டிருந்தது